வணக்கம் சார். வணக்கம் சார். மெடிசன் அப்படின்னும் போது நீட் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னும் போதும் அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கா? இல்லை, அப்படி கிடையாது. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனி நுழைவுத் தேர்வு இருக்குது. ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வழியாக போகிறாங்க, ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட் பிளஸ் டூ மார்க்ஸ் வச்சு போகிறாங்க, இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஜேஇஇ மெயின் இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அகில இந்திய தேர்வுகளிலேருந்து அந்த ஸ்கோர் எடுத்து அட்மிஷன் பண்ணுறாங்க. இது ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் அட்மிஷன்ஸ் வந்து ப்ராசஸ் வந்து வேறு, அண்டு ஆல் இண்டியா அட்மிஷன் ப்ராசஸ் வந்து வேறு. அதனால் இந்த மாணவர்களுக்கு இங்கே பல்வேறு தேர்வுகள் வந்து இங்கே பொறியியலை பொறுத்த வரைக்கும் நிறைய தேர்வுகள் எழுதும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூட்டான என்ஐடி ஐஐடி மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் சேரணும்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன சார்? இதில் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவில் ஏறத்தாழ ஒரு 31 என்ஐடிஸ் இருக்குது. இது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வந்து நீங்கள் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதும், அதாவது ஜேஇ மெயின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜேஇ மெயின் வந்து ஏறத்தாழ ஒரு 1,000,000 மாணவர்கள் எழுதுறாங்க, அண்டு எடிவே பிட்வீன் 10 to 14 lakhs எழுதுவாங்க. இந்த இதில் வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு டாப் 2.5 lakhs ஆன் வேரியஸ் கேட்டகரிஸ், இந்த நான் சொன்ன மாதிரி ஓசி பிசி ஓபிசி அண்டு எஸ்சி எஸ்டிலேருந்து எடுத்து அந்த மாணவர்களில் யார் அந்த டாப்பில் வராங்களோ அவங்கள வந்து அந்த டாப் 2.5 lakh மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ்னு சொல்லக்கூடிய ஐஐடிக்கான செல்லக்கூடிய தேர்வுக்கு வந்து அவங்க வந்து எழுப்பாங்க. ஜேஇ மெயின் எழுதாமல் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் வந்து போக முடியாது. அதனால் நீங்கள் ஜேஇ மெயின் ஃபஸ்ட் எழுதணும், அதில் குவாலிஃபை ஆகி அதை முதல் 2.5 lakhs வரணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் வந்து போக முடியும். சார், இதில் ஜேஇஇ மெயின் அப்படின்னா என்ன? இல்லை, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பிளஸ் டூ முடித்த உடனே நீங்கள் எழுதலாம். இப்போ இது ஒரு ஆண்டுக்கு 4 times வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 4 times எழுதுறதுல உங்களுக்கு பெஸ்ட்டை எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக அதில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒர்க் அவுட் வந்து பின்னாடி இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்கள் ரேங்க் அப்படிங்கிறது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த ரேங்க்குக்கு நம்ம எங்கே போய் சேரலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குதுல, அது வழியாகவும் நீங்கள் வந்து என்ஐடிஸில் போய் ஜாயின் பண்ணலாம், ஐஐடியில் போய் சாய்ஸ் பண்ணலாம். அப்புறம் இது இல்லாமல் இந்த ஜேஇ மெயின் ஸ்கோரை வச்சு நிறைய இன்ஸ்டியூஷன் நம்ம தனித்தனியாக அப்ளை, அது வழியாகவும் நமக்கு நிறைய அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால தான் அந்த அட்வான்ஸ் எழுத முடியும். நிச்சயமாக, அதில் முதல் 2 lakhs வரவங்க மட்டும்தான், எல்லாருமே எலிஜிபிலிட்டி கிடையாது. அதுவே நிறைய மாணவர்கள் வர்றதில்லை. அது தவிர வந்து அந்த 2 lakhs வந்தால் மட்டும் பத்தாது, உங்கள் போர்டில் மினிமம் நீங்கள் 75% இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஐஐடியில் அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் அந்த மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வந்து உங்களை தொடர்ந்து வந்து பின்னாடியே பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கும். சார், ஜேஇஇல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவ்வளோ ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வெறும் ரேங்க் வாங்கினா நம்மளுக்கு இன்ஸ்டியூட் கிடச்சிருமா? அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாரும் எவ்வளோ ரேங்க் வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் வந்து உள்ளே எப்படி வந்து எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மாணவர்கள்லாம் வந்து ரேங்க் வாங்குறத பார்த்து விளம்பரத்தை பார்த்து தான் போய் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அந்த இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ பேர் அட்மிஷன் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, வி கால் இட்ஸ் அ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்தெந்த கல்லூரிகளில் நீங்கள் என்னென்ன வந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தரவரிசைப்படுத்தணும். இப்போ நீங்கள் ஐஐடி சேர்ந்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 625+ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும், அண்ட் வந்து என்ஐடி மட்டும் வேணும்னா 420+ ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் எப்படி தரவரிசைப்படுத்துறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாணவர்கள் வந்து பெரும்பான்மையான மாணவர்கள் இந்த மதிப்பெண்கள் கிடைத்த உடனே, அந்த ரேங்க் வந்த உடனே எனக்கு வந்து நிச்சயம் ஐஐடி கிடைக்குங்கிற அந்த ஒரு பேசிக்கலி அந்த ஒரு த்ரில்லிங்லேயே வந்து அவங்க அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் சரியாக பண்ணுறதில்ல. இதில் எண்ணற்ற மாணவர்கள் வந்து இது ரன்னிங் ரேஸில் வந்து ஃபினிஷிங் லைனை பார்த்துட்டு ஃபினிஷிங் லைனை டச் பண்ணாமல் அப்படியே அங்கே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறாங்க. அதனால் இது ரொம்ப வந்து அவங்க கடந்து வந்த பாதைகள் இந்த கஷ்டங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. பட் ப்ராசஸ் வந்து இது கொஞ்சம் ஒரு டஃப் ப்ராசஸ் தான். இதில் மாணவர்கள் வந்து ஒரு புரிதலோடு பண்ணாங்க அப்படின்னா நிறைய வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நீங்கள் சொல்லியிருந்ததில் ஜோசா கவுன்சிலிங் ஆர் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருந்தது. ஸோ அது சம்மந்தமாக மாணவர்களுக்கு உங்கள் கிட்டேருந்து என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்கும்? ஸோ நாங்கள் ஒரு கடந்த ஒரு 10 years மேலாக இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து பண்ணித்தோம். தமிழகத்துலேருந்து எண்ணற்ற மாணவர்களை வந்து நாங்கள் இந்தியாவிலே பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கணிப்போம். இப்போ லாஸ்ட் இயர்லாம் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு மாணவர் வந்து 17,000 ரேங்க் வாங்கினவர் ஐஐடி கரக்பூரில் படிக்கிறார். அதுமாரி இந்த லாஸ்ட் இயர் வந்து 17,000 கூட மீன் ஐஐடி பாம்பே கூட கிடைச்சிது. ஆனால் அந்த ரேங்க் வாங்கினதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து எந்தவாறு தரவரிசைப்படுத்துங்கிறத மாணவர்களை வச்சு பெற்றோர்களை வச்சு இன்வால்வ் பண்ணி, இல்லைனா அந்த மாணவர் உள்ளே போய் படிச்சு எனக்கு இந்த கோர்ஸ் படிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அவங்களை எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள எனேபிளர் ஆக்கி அந்த ஒரு தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் இதை எப்படி முறையாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். இது எங்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஏறத்தாழ ஒரு மினிமம் ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் வேரியஸ் ஐஐடிஸ்க்கு அக்ராஸ் த கண்ட்ரி நாங்கள் வந்து அனுப்புகிறோம். அதில் மாணவர்கள் வந்து நிறைய மாணவர்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் உள்ளே போய் அந்த இன்ஸ்டிடியூஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. பட் நிறைய மாணவர்கள் வந்து ஐஐடியை நான் மிஸ் பண்ணினா அப்படின்னு தெரியாமல் கூட அவங்க வந்து அந்த திறமைகளை இழந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல ரேங்க் வாங்கி அவங்க வந்து நல்ல நல்லாத இன்ஸ்டியூஷனில் வந்து போய் படிக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல வந்து மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு ஒரு தெளிவாக புரிந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர் ஜோசா கவுன்சிலிங் பண்ணாங்க அப்படின்னா
இன்னும் வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷனில் சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இந்த ஜேஇ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரேங்க் வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த இன்ஸ்டியூட்டில் போய் நம்ம சேர்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லியிருந்தீங்க. இந்த வழிமுறைகள் பற்றி ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.